உணவு பொருளை வீணாக்குவது தவறு என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். திருக்குறா தேவைங்களா வீட்டுக்கு எடுத்து போனா எடுத்து போமா, இல்லனா இலையில வச்சு குப்பையில போட மாட்டான். அவன் பசி இல்லாம வருவான், பசி இல்லாதப்ப வந்து இவன் என்ன செய்வான், கொஞ்சம் சாப்பிட்டு தூக்கி எஞ்சி போவான். இவன் இலையில வச்சது அவன் சாப்பிடுவான். பண்டி நாய் தான் திங்க. இதை புரிந்துக்கணும். சரி, உணவு பொருள் தயாரிக்கணும், தயாரிக்கிறது பொறுத்து இல்லை, அந்த உணவுப் பொருள் நம்ம கடவுள் கொடுத்த உணவு பொருளை அனாவசியமாக தயாரித்து நம்ம கண்ணு முன்னாடியே குப்பையில் போடுவதுக்கு கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த அறிவு எப்போ வரும், திருவொருள் இல்லை என்றால் வராது. அப்போ அவ அந்த அந்த அது மதிக்கணுங்கிற உணர்வு அந்த மதிக்கணும்னா இதெல்லாம் நல்வினை இருக்க மக்களுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேனே தவிர மற்றவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது நல்வினை இருந்தால் பிடிச்சிக்க. நல்ல தரமான உணவு தயாரிக்கணும், விதவிதமான உணவு தயாரித்து எங்கேயாவது விரும்பி சாப்பிட்றவன் இருப்பான். இவன் உட்காந்துருக்கிறவன் இலையில் உட்காந்துருக்கிறவனுக்கு அந்த சர்க்கரைனா பிடிக்காது. விதவிதமான உணவு சாப்பிட்டு வந்திருப்பான் வீட்டில், அவனுக்கு இவன் விதவிதமான குணம் கொடுத்தா குப்பையில் போடுவான். நீ உண்மையிலேயே கௌரவத்தை காப்பாற்ற வேணுமென்றால், உண்மையிலேயே பாவத்திலிருந்து விடுபட வேணுமென்றால், நீ மனிதனாக வேணுமென்றால், நீ தேவனாக வேணுமென்றால், நீ கடவுளாக வேணுமென்றால், அற்புதமான உணவு வக வகையாக உணவு தயாரித்து எவன் விரும்பி சாப்பிடுகிறானோ அங்கே கொடுத்துப்பார், உன் ஜென்மத்தை கடைத்தட்டலாம். இதையும் யாருக்கு சொல்கிறான், நல்வனே விரும்புகிற மக்களுக்கு, மற்றவருக்கு சொல்லலைகள். நல்வனை விரும்புகிறவன் ஏற்றுக்கொள்வான். விதவிதமான உணவு தயாரித்து ஏங்குற மக்களுக்கு கொடுத்து அவன் உண்டு ரசிப்பதை காண வேண்டும், உண்டு ரசிக்க விரும்பு உண்டு ரசிப்பதை கண்டு ரசிக்க வேண்டும். அதல்லையா சிறப்பு, அதல்லையா கௌரவம், அதல்லவா ஞான வாழ்வு. யார் செய்வார்கள்? வகை வகையான உணவு தயாரித்தலும், அதை பசியில்லா மக்களுக்கு போடுவதும், அவன் இப்போ என்ன செய்வான், சிறு சாப்பிட்டு தூக்கி எறிவதும், வாசலிலே காத்திருப்பான் சில பேர் பசியோடு, அவனை காணவும் காணாது, அவனை காண்டாலே உனக்கு வெறுப்பு திட்டும், அவனை கூப்பிட்டு கும்பலில் உட்கா கும்பலில் உட்கார வைக்கணும், ஏதோ ஒரு பகுதியில் உணவு கொடுத்து அவன் அந்த இது தயாரித்த உணவை சாப்பிட நினைத்தால் உன் கௌரவம் உயரும். அதுதான் இதுதான் ஞான வாழ்வு. இதுவும் புண்ணியம் செய்த மக்களுக்கு தான் சொல்கிறேன். மற்றவர்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை, மற்றவர்கள் சொல்ல அந்த அறிவுரை அவசியம் இல்லாதுண்ணா. ஆக நிலை உயரணுமா, நல்வினை பெருகணுமா, உன்னுடைய உழைப்பு கடவுளால் கொடுத்த பொருளை எங்கெல்லாம் பசி உள்ள மக்களோ அங்கே போட்டு ஆசி பெற வேணும்னு நினைத்தால் நீ ஜென்மத்தை கடைத்தட்டலாம். இல்லை வினை சூழ்ந்து அதுலேயே சுற்றிக்கிட்டு கிடப்பேன் சாக்கடையிலேயே, உன்னால் அதிலிருந்து விடுபட முடியாது. அதிலிருந்து விடுபட வேணுமென்றால் இதுதான் உரம், ஒன்று அன்னதானம், ஒன்று புண்ணியம் தான். ஆகவே நல்வினை பெருகுவதற்கு நான் சில உபாயம் சொல்லியிருக்கிறேன். அது ஏன் மனசில் பட்டது சொன்னேன், அதே நல்லது. இப்போ இதை இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவருடைய விருப்பத்தை பொறுத்து, வினையை பொறுத்து. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.